கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். சங்கீதம் 126 ஐந்தாவது வசனம். கிமு 587 ஆண்டு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பாபிலோனியர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா, இஸ்ரேல் நாட்டு முற்றுகையிட்டு இவங்களை அடிமைப்படுத்தி அந்த இஸ்ரேல் மக்களை பாபிலோனியில கொண்டு போய் அவங்கள அகதியில் வச்சிருந்தாங்க. இவங்க நாடு கடத்தப்பட்டாங்க. இப்போ இந்த சிறையிருப்பில் இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா, ஐயோ நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டை விட்டுட்டோம், எங்கள் ஊரை விட்டுட்டோம், எங்கள் சொந்தக்காரை விட்டுட்டோம், நான் சம்பாதிச்ச சொத்து பந்தம் எல்லாம் அங்கே விட்டுட்டுமே அப்படியெல்லாம் அவங்க கவலைப்படவே இல்லைங்க. அவங்களோட வேதனை கவலைலாம் என்ன தெரியுமா, ஐயோ நாங்கள் கடவுளை வழிபட முடியலையே, எங்கள் கடவுளை எங்களால் வழிபட முடியலையே. ஏன்னா பாபிலோனில் வந்து பல தெய்வ வழிபாடு, பாபிலோனிய கடவுள் பாகாலெல்லாம் இவங்க வழிபட மாட்டாங்க. இஸ்ரேலுக்கு யாவே தான் கடவுள். அப்போ யாவையை தவிர யாருக்கும் இவங்க தலை வணங்க மாட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கிற நேரத்தில் எங்கள் கடவுளை எங்களால் வழிபட முடியலேன்னு ரொம்ப வந்து வேதனைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஏன் எங்கள் வாழ்க்கையில் இந்த சிறை இருப்பு வந்துச்சு, நாங்கள் ஏன் மீண்டுமாய் அகதிகளாக இருக்கிறோம் அப்படின்றத இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க தனிப்பட்ட செய்த பாவங்களை இவங்க அறிக்கை செய்ய ஆரம்பிச்சு யோசிக்கிறாங்க. ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் வந்துச்சு, என் வாழ்க்கையில் ஏன் இந்த துன்பம் வந்தது, எதனால் வந்திருக்கோம், யாரால் வந்திருக்கோம் அப்படின்றது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் இவங்க யோசிச்சு, ஓ நம்ம செய்த தவறு தான், நம்மளால தான் இது வந்துச்சு அப்படின்றத இவங்க என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க கண்ணீரோடு ஆண்டவர் இடத்துல புலம்புறாங்க. ஆண்டவரே நாங்கள் வந்து இங்கிலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எப்படியாவது எங்களை எங்களுடைய சொந்த நாட்டுக்கு கொண்டு போயிடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் மக்கள் ரொம்ப கண்ணீரோடு வேதனையோடு இவங்க என்ன பண்ணுறா, கடவுள் எடுத்து முறையிடுறாங்க. பாருங்களேன், பாபிலோன் நாடு பெரிய நாடு, பெரிய படை கலன்களாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு குட்டி நிலப்பகுதியை ஆண்டுட்டு இருந்தவர் கோரேஸ் மன்னர், சின்ன மன்னர், அவர்கிட்ட அந்த அளவுக்கு படை கலன்லாம் கிடையாது. ஆனால் இந்த கோரேஸை கடவுள் எழுப்புகிறார். இந்த கோரேஸ் பாபிலோனை அங்கே முற்றுகையிட்டு மீண்டுமாய் இஸ்ரேல் மக்களை கொண்டு போய் அங்கே சேர்த்து கோரேஸ் மூலமாய் அந்த இடத்துல மீண்டுமாய் ஆலயம் கட்டப்படுகிறது. இது கிமு 536 நடைபெறுகிறதுங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மீண்டுமாக அவங்க வாழ்க்கையில் வசந்தம் வீசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க செய்த பிழைகள், அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் எதனால யோசிச்சு தங்களுக்கு இந்த குறைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பக்கத்தில் விட்டுட்டு அவங்க தங்களுடைய மனதை ஆராய்ந்து பார்த்து அந்த பாவ வழியிலேருந்து வெளியில் வந்தாங்க, மனம் மாறினாங்க. கடவுளுக்கு விரோதமாக இனிமேல் நான் செய்ய மாட்டேன், கடவுளுக்கு விரோதமாக இனிமேல் நான் பேச மாட்டேன், அவங்க மனம் மாறினாங்க பாருங்க. அப்போ தான் கடவுள் வந்து அவங்க வாழ்க்கையில் மீண்டுமாய் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்குறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நமக்கு ஒரு சின்ன சின்ன கஷ்டம் வருதா கூட, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, எதனால் வந்துச்சு நம்ம யோசிக்கணும். அப்போ அதிலிருந்து வெளியில் வருவதற்கு நம்ம முயற்சி எடுத்து கடவுளை நம்ம இருக்க பற்றும்பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்வில் மீண்டுமாய் வசந்தத்தை மலர செய்ய போகிறார். இந்த சந்தோஷத்திலே, இந்த நம்பிக்கையிலே இந்த நாளை தோங்குங்கள். கடவுள் உங்களை வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய வாழ்விலே வருகின்ற ஏற்றங்களிலே ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியிலே நாங்கள் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். எங்களுடைய வாழ்விலே நீ பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே நம்முடைய மகத்துவமான காரியங்களை பார்க்கும்படியாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பீராக. மீட்பெறுவதே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.